கோப்ரோ 11 நம்ம கையில் இருக்குங்க. அதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ எடுக்கிறவராக இருந்தால், நீங்கள் பிளாகிங் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறீங்க, டிக்டாகில் வீடியோஸ் போடுறீங்க, நான் யூடியூப் பிளாக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கேமரா செம்மையாக ஒர்த்தபிள் ஆன ஒரு கேமராவே இருக்க போதுங்க. ஏன்னா இதோட வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், நம்ம வீடியோட எண்டில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த இதோட ப்ரைஸ் ரேஞ்சை ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். இது நான் லண்டனில் வாங்கினேன். லண்டனில் பார்த்தீங்கன்னா இது 400 பவுன்ஸ் இதோட ரேட்டு ஆன்லைனில் வாங்கினது. இதே நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படின்னா 40,000 ரூபாய் இருக்குங்க. நம்ம ஊர் காசுக்கு இன்னும் ஒரு 50 அதிகமாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கே வாங்கினீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஊர் காசுக்கு 40,000 ரூபாய், நான் இங்கே பார்த்தீங்கன்னா 400 பவுண்ட் அப்படின்னு 400 பவுண்டு. ஸோ இந்த 400 பவுண்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கேமரா நீங்கள் விலாகிங் பண்ணுறவராக இருந்தால் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவல் விலாக் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த கேமரா செம்மையாக சூப்பரான ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் வீடியோவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறதோட ஸ்டெபிலைசேஷன், அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நினச்சி இந்த கேமரா கோப்ரோ 11 வாங்கியிருக்கோம். அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோப்ரோ 11 ஒரு செம்மையான மாடல், இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மாடல் இந்த மாடல் தான். இந்த மாடல் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்மையான ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டிசைன்ஸ், அவ்வளோ உங்களுக்கு கேமரா ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருவாங்க. பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட பேக்கே அப்படியே ஓப்பன் பண்ணுவோமா? கோப்ரோ 11 ஓப்பன் பண்ண போகிறோம். வா, ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, ஓப்பன். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இது 1 இயருக்கு தான் உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன். இது என்ன அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நம்ம அடுத்து தான் பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிளானதுங்க, இது ஒரு சின்னதான ஒரு விஷயந்தான். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுப்போம்மா. உங்களுக்கு அவ்வளோ அழகாக உங்களுக்கு இதோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இதை அடுக்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹேண்ட், ஸோ கையிலே வச்சுட்டு போகிறதுக்கு நம்ம ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு நல்லாயிருக்கும் இல்லையா, அதே ஒரு ஹேண்ட் ஸ்டிக் கொடுத்துருங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி, உங்களுக்கு இங்கே தான் கேமராவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட் மவுண்டு அண்ட் உங்களுக்கு அந்த ஹெட் ஸ்ட்ராப், உங்களுக்கு தலையில் மாட்டிகிட்டு போய் வீடியோ எடுக்கிற மாதிரியான ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வாக்கிங் பண்ணவில்லையே, அந்த வாக் அண்டு இந்த பைக்கில் போகும்போது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பெல்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இங்கே நம்ம கேமராவை லாக் பண்ணிக்கணும், இங்கே இருக்கு இல்லையா இந்த ஸ்டாண்டில் லாக் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே இந்த ஸ்லாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கேமராவை எடுத்து கேமராவை ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மெயின் கேமராவுக்கு தானே பார்க்குறோம். ஓகே, இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, கோப்ரோ 11 ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்க்குறதுக்கு இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது. கோப்ரோ 11 பார்க்கும்போது தெரியும் ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. உங்களுக்கு இந்த பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மைக்கு, உங்களுக்கு இங்கே ஒரு மைக் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் சென்சார் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்காக ஒரு கவர் இருக்குது, அதை நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம கேமராவுக்கு சார் இந்த வாட்டர் ப்ரூஃப் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, கோப்ரோ 11 உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். இங்கே ஒரு டிஸ்பிளே, இது ஒரு டிஸ்பிளே. இங்கே டச் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகிறது. நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது உங்களுக்கு செல்ஃபியில் உங்களுக்கு இந்த கேமரா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஸ்பாட்டை உங்களால் பார்க்க முடியும். கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த 5.0 ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும். 27 மெகா பிக்சலில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியுங்க. போர்ட்ரேட்லாம் இருந்தாலும் சரி, மற்ற ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் கோப்ரோ 10, 9, 8 இதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது இந்த கோப்ரோ 11 உங்களுக்கு அந்த கேமரா மெகா பிக்சல் ஒரு அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 27 மெகா பிக்சலில் உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா ஸ்லிம்மாக இருக்கும், நம்ம ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஈஸியாகவே இருக்குங்க.
ஆன் பண்ணுமா? ஆன் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த கேமரா உங்களுக்கு ஆன் ஆயிரும். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். எஸ்டி கார்ட்ஸ் இல்லை உங்களுக்கு, நீங்கள் எஸ்டி கார்டு நீங்கள் தான் வாங்கி போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸில் உங்களுக்கு இதே வந்துடும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்லாம் இதுதான். கார்டு இன்செர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வருது. கேமரா மோட், வீடியோ மோட், அந்த டைம் பிளேஸ். டைம் பிளேஸ்னால் உங்களுக்கு என்னென்ன தெரியும், நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். நம்ம வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் எடுத்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 4K வீடியோ வரைக்குமே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக ஷூட் ஆகுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அந்த ஷேக்னஸ் இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம செல்ஃபி இல்லை ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ இந்த கேமரா ஃபோன் வச்சுருக்கிறது தெரியுதுங்களா? உங்களுக்கு இந்த டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணிடும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல அழகாக ஷோ பண்ணிடும். உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். இது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டச் ஸ்க்ரீன் கிடையாது. உங்களுக்கு இங்கே தான் நீங்கள் ஆப்ஸ் ஆப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோனை எஸ் ஓகேங்களா, இந்த கேமரா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கோப்ரோ 11. இதில் நம்ம அன்பாக்சிங் போடணும் அப்படின்னு நினச்சா அதோடய ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஷேக் பண்ணிவிட்டு போனாலும் அந்த வீடியோவோட குவாலிட்டி ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த ஷேக்னஸ் இருக்காது, அந்த பியூட்டிஃபுல்லான கிளிப்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த பஃபரிங் மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அவ்வளோ கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய வீடியோஸ் இது இன்னும் கம்பேரிஷன் பண்ணி பார்த்தா கூட தெரியும் அதோட குவாலிட்டி ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் இதில் வச்சு தான் நீங்கள் இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நீங்கள் ஹேண்டில் ஹேண்ட் கிரிப்பில் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை போட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும், இங்கே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக நீங்கள் போகும்போது அப்படியே போகலாம். ஓகே, நம்ம வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கலையே, அந்த வீடியோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இதை கோப்ரோ 11 எடுத்த ஒரு அவுட்புட் மோட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோப்ரோ 11 வேறு லெவல் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோப்ரோ வாங்கணும்னு நினச்சி அப்படின்னா ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் இல்லை, நீங்கள் இங்கேருந்து ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னாலுமே நம்ம அதுக்கு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வாங்குறதுக்கு எப்படி ஈஸியாக வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு பார்க்குறேன். ஓகேங்களா, நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோப்ரோ 11 பற்றி எனக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியல. நம்ம இன்னும் யூஸ் பண்ண தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரிய வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கேன். ஓகேங்களா, தேங்க்யூ.